सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहन मोदहस्तश्यामलकर्णविलम्बिरशूद्रवामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायक पादनमस्ते वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நிறைய பேர் ஆன்மீக டிப்ஸ் சார் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இப்படி சொல்லும்பொழுது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய பாபங்கள் போகிறதுக்கு பெரிய பரிகாரம் இல்லாமல் சிறிய பரிகாரமாக எதை பண்ணினா சரியாகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காகத்துக்கு சனிக்கிழமை நாள் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி சாப்பாடு வைக்கணும். ரெண்டு எள் அதே மாதிரி நெய் விட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சு நம்ம டெய்லி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் முன்னோர்களுடைய சாபங்கள் வந்து திருப்தியாகும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிற வழக்கங்கள் இருக்குது. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் இந்த கருப்புக்கள் திருஷ்டிக்காக நம்ம சொன்னது, சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்ருக்கீங்க சார், இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம்லேயே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிற விஷயங்கள் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். நீ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா, நிறைய பேர் இந்த ஃப்ரான்ச்சைசியோடது நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த ஃப்ரான்ச்சைசி வந்து நிறைய இடங்களில் வந்து திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய கோயம்புத்தூர் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 ஃபீட் ரோட்டில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ராம்நகரில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ராம்நகர் கோயம்புத்தூர் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் நம்மளுடைய ஆன்மீக தகவல் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி மதுரையில் கோயில்லையே இருக்கக்கூடிய ஒரு கடை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடையிலையும் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கிறது, ஆன்மீக தகவல் புஸ்தகமும் கிடைக்கும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்கும், இன்னொரு கிச்சன் ஆப்ஷனல் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து வாயு மூலைன்னு சொல்கிறது. அதாவது வடமேற்கில் வைப்பாங்க ஆப்ஷனல் கிச்சன், அது வந்து வடமேற்கில் வைப்பாங்க. இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் சொல்லுவாங்க. பித்ரு காரகன்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இல்லையா, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மாத்ரு காரகன்னு சொல்கிறது சந்திர பகவான். சகோதரருக்கு எந்த கிரகம் எந்த காரகத்துவம் சொல்லுவாங்க, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 4/3/2021 சார்வரி வருஷம், மாசி மாதம், 20ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி சஷ்டி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அஸ்வினி மேஷராசி. நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. ராகுகாலம் 1:30 முதல் 3 வரை. யம கண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சுவாமி தோப்பு, வைகுண்டபதி அவதார திருநாள் இன்றைய திருநாள். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு சஷ்டி. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடி யார்கள் வினை தீர்த்த முகம் உண்டு, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் உண்டு, மாறுபடை சூரரை வதைத்த முகம் உண்டு, வள்ளிய மனம் புணர வந்த முகம் உண்டு, ஆறு முகம் ஆன பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் இன்றைய பெருமானே. அந்த எம்பெருமானை வேண்ட 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 குழந்தை வரம் திருமணம், எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் வேண்டலோ அத்தனை காரியத்தையும் அவர் உங்களுக்கு நன்மையை செய்து கொடுப்பார். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நம்ம ராசி பலனில் ராசி பலன் இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் பிடிவாதம் அப்படின்னு சொன்னால் வைராக்கியம்னு இன்னொன்று சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே மனம் லயச்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயத்துக்கு பாசிட்டிவ்னு சொல்ல முடியும், ஆனால் சில நேரங்களில் இல்லாத ஊருக்கு வழி சொன்ன கதையாயிடும். ஆக ஒரு சந்தேகம் மனசில் வந்தது, ஒருத்தர் பேரில் சந்தேகம் வந்தது, அப்படி இல்லை இல்லாத விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. பரணிக்கு நல்லா இருக்குது. அதுமாதிரி கிருத்திய நட்சத்திரத்துக்கு எல்லா விஷயங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த வரைக்கும் போட்டி போட்டு எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி முடிந்த வரைக்கும் சுவாமியினுடைய பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கெல்லாம் பிரயாண தரவே தவிர்த்துக்கதும், புதிய விஷயங்களை கையெழுத்து போடுறதும் வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
பயணியாண்டவர் வழிபாடு தண்டாயுதபாணி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இறைவனை நம்பி எல்லா காரியத்தையும் ரங்கையில உங்களுக்கு சக்சஸா இருந்துருக்கும் மன திருப்தியோட ஒவ்வொரு விஷயம் பண்ணுவேன் வெளிநாட்டில் இருக்கிறவா இடம் மைக்ரேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா அதுமாரி சேல்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காலை வேலைகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் வீட்டில் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் மாறிவிடும் ரொம்ப சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும் முடிந்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நோக்கி போராடணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் நிச்சயம் அந்த காரியத்தில் ஜெயிச்சே தீருவேன் நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுது அது நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்துருக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகளும் புதியதோ ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இந்திரனுக்கு தரிசனம் தந்த மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் நிறைய பேர் என்னை பத்தி கிண்டல் பேசலாம் பேசிக்கும் அல்லது என்ன கேலி பண்ணுறதுல பண்ணிக்கும் நான் என்னுடைய காரியத்தை உங்களுக்காக நான் மாறமாட்டேன் எனக்கான இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் பெற்றவாளுடைய பேச்சை கேட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுவேன் சில நேரங்கள் அப்பப்போ கோபம் வரும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டேன்னா உடல் ஆரோக்கியத்தில் உபாதி இருந்தவங்களுக்கு இப்போ ஆரோக்கியம் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு ஒரு சந்தோஷங்களாக இருந்துட்டு இருக்கும் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவா 1000 தடங்கள் வரும் அதையும் தாண்டி நீங்களுடைய முயற்சிகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்கள் மூலமான உதவிகள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரகிருதண்டி முறிவருக்கு தரிசனம் தந்த விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்கள் ஆக்கப்பூர்வமாக சில செயற்பாடுகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது வீடு இடமாற்றுறது வேலை இடமாற்றுறது வாஸ்து ரீதியாக சில விஷயங்களை பண்ணிக்கிறது சில நேரம் என்னோட பேர் சரியில்லையோ எனக்குன்னு இப்படி இருக்கோ அப்படி இருக்கோன்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவு பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் குரு சொன்னது அல்ல பெரியவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே கடைபிடிப்பில் அதில் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக லைட்டு சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு துணி கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வெற்றிகள் கிடைக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தும் ரொம்ப லேட்டாக வந்துடும்னு சொல்லுவாள் அடுத்த முடிந்த வரைக்கும் போராடுங்க வேகமாக பண்ணுங்க அந்த காரியம் நடக்கும் பண வரவுகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் அப்பப்போ கை கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும் மருத்துவ துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கோம் இன்னும் நிறையா ஆரம்பிக்கணும் பெரிய அளவுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தரும் இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே ஒரு காரியத்தில் எப்போவுமே அறந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்ல பயப்படவே வேண்டாம் ஒரு முடிவு இருந்ததுன்னா தைரியமாக பேசுங்க உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னனே எதுக்கு பயப்படணும் வேலை வாய்ப்பில் இடமாற்றம் ஒன்றுக்கு நான் ஒரு முறை யோசிச்சுக்கோங்க யாரையும் நம்பி இவா சொல்லி விட்டா அதனால் வேலையை விட்டேன் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க முடிந்த வரைக்கும் நம்மளுடைய தொழில் தான் தெய்வம்னு சொல்லிட்டு செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் முடிந்த வரைக்கும் போராடுங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க நல்ல மாற்றங்கள் கூடி வரும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு துலாராசி என்பர்களே நிறைய விஷயங்கள்ல நீங்க ஒன்னு சொல்லுவே கான்ட்ரவர்ஷியல் இன்னொன்று பேசுவா நீங்க ஒன்னு சொல்லுவே இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவா எல்லாத்தையும் காதில் வாங்குவேன் சரி எனக்கு ஒரு நேரம் வரும் யானைக்கு ஒரு காலம் அந்த காலம் வரும்போது நான் போராடி ஜெயிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மனசில் செயல்படுவேன் சில நேரம் யாரும் சப்போர்ட்டில் இல்லைன்னு நினைப்பேன் அப்படி கிடையவே கிடையாது 4 நட்சத்திரம் தான் எல்லாம் வித்தியாசப்படுத்தும் அப்படின்னு இன்னொரு 3 நாள் கழிச்சு பார்த்துட்டேன்னா எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுகள் கூடி வரும் காஃபி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி என்பர்களே
நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய முயற்சிகள் இருந்ததுனா ஒரு சில நேரத்துல சோதனைகள் வரும் சாதனை கண்டிப்பா படைப்பீர்கள் கவலைப்படாதீங்க அவ இப்படி சொல்றாளே இவ அப்படி சொல்றாளே அவ இப்படி நினைக்கறாளே இவ அப்படி நினைக்கறாளே கவலையே படாதீங்க யார் என்ன நினைச்சா என்ன உங்க மனசுல தோணக்கூடிய விஷயத்தை சரிவர நீங்க செய்யுங்க நல்ல மாற்றங்கள் வரும் படிப்புல முக்கியத்துவம் கொடுப்பீங்க குழந்தைகளுக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க விரயம் ஆயிடுதேன்னு சொல்வேல் படிப்புக்கான விரயம் ஆஸ்பத்திரிக்கான விரயம் மருந்துக்கான விரயம் வீட்டுக்கான விரயம்லாம் விரயமே கிடையாது சுப விரயம்னு பேர் அதுக்கு ஆனா அத நினைச்சு கவலைப்படாதீங்க தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை என்ற தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு தனு ராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள்ல நீங்க முயற்சி பண்ண காரியங்கள் வெற்றி ஆயிடுங்க விடாத உழைப்பு லாபத்தை தரும் இது நடக்காது நடக்காதுன்னு நினைச்ச காரியம் நடக்கும் விரயத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க பின்னாடி லாபம் சம்பந்தம் அதே மாதிரி கார்டன்ஸ் வச்சுருக்கிறவா ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கிறவங்க தோட்டம் தரவா ஆர்கானிக் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் ஆசிரியராக இருந்துருக்கிறவா ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்க அதே மாதிரி எச்ஓடியாக இருந்துருக்கோம் பிரின்சிபலாக இருந்துருக்கோம் எஜுகேஷனல் சம்பந்தமான அகாடமி வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு மகர ராசி என்பவர்களே ஒரு விஷயத்துல வைராக்கியம் எடுத்துட்டோம்னா அது ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க அது உங்ககிட்ட ரொம்ப அதீதம் நீ நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி முயற்சி எடுப்பீர் திருமண காரியங்கள் கைகூடுங்க நீங்க நாள் சரியிலேயே காலையிலேருந்து என்னமோ மாறி இருக்கேன்னு நினைச்சிருப்பேன் மத்தியானத்துக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயங்களில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடிய ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுவான் ஒரே மாதிரி பழகும் ஒரே மாதிரி இருந்துட்டுருப்பான் அப்போ தான் தெரியும்ப்பா நம்மளுக்குள்ள இவ்வளோ ஒற்றுமை இருந்துருக்கான் மகர ராசி என்பவர்களுக்கு சினிமா சம்பந்தமான துறைகளில் புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் டெக்னீஷியனாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானதையும் காமாட்சி அம்பாள் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களே நிறைய காரியங்கள் நமக்கு சிபாரிசு பண்ணும்போது கவனம் என்பது தேவை ஏன்னா யதார்த்த சிபாரிசுகள் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது சில நேரம் நம்ம பெரிய விஷயத்தில் இருக்கும்போது சிறு விஷயங்கள்லாம் கவனிக்க மாட்டோம் மற்றவா அவா போக்கில் அந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிடுவான் அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை திருமண காரியங்கள் கைகூடும் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க ஒத்த தலைவர் இருந்துருக்கா கை கால் சம்பந்தமான உபாதை இருக்கவோ அதுக்குண்டான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சில நேரம் பார்த்துட்டோம்னா உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் அதில் முயற்சிகள் மட்டும் கம்மியாக இருக்கும் திருப்பி விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிறையா பேருக்கு அட்வைஸ் சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்கள் மீனராசி நேயர்களே பக்திமயமான தினம் யதார்த்த பக்தி எதுக்குமே உதவும்னு சொல்லுவா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இறைவன்கிட்ட போட்டு நான் எதையும் கவலைப்பட மாட்டேன் நான் பண்ணாதான பிரச்சனை பகவானுடைய கருணையில் தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உத்திரட்டாதி ரேவதி போராட்டாதி மூணு நட்சத்திரத்துக்கு அளவும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருப்பார் பிஸ்னஸில் முழுமையாக யோசிப்பா நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் சிறு சிறு விஷயங்கள் மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருப்பார் பழசை யோசிக்கக்கூடாது புதுசாக யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் இருந்ததுன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நான் சொல்லித்தரேன் அதாவது கேரளா பிரஸ்னம்னு சொல்லுவாங்க இந்த சோழி பிரஸ்னம்னு சொல்கிற வழக்கங்கள் இருக்குல்ல இந்த சோழி பிரஸ்னத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன் அதாவது சோழி பிரஸ்னம் கேரளா பிரஸ்னத்தில் வந்து இந்த சோழி பிரஸ்னத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எபிசோட் கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்குது சின்ன ஒரு எடுத்த உடனே சொல்லிட முடியாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில சூக்ஷமங்களை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லலாம் அதாவது பிரசன்னம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நமக்கு பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா நம்ம பிறந்த நேரத்தை வச்சு எடுக்கிறது பிறந்த ஜாதகம் அப்படின்னு பேர்
அந்த சோளியை வச்சு பார்க்கறது பார்த்தீங்கன்னா தெய்வ பிரஸ்னம்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனாக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பேர். நம்ம அந்த சோழி பார்த்துருப்பேன், அது பேர் காவடின்னு சொல்லுவாங்க. அந்த காவடியை வச்சு நம்ம பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு மரப்பழகா அத்தி மர பலகையில் அழகாக வந்து 12 கட்டங்கள் 2 கட்டங்களாக பிரிக்கிற வழக்கங்கள் இருந்துருக்கும். இந்த பிரசன்ன தப்பு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மங்கள பொருட்களை கொண்டு வர சொல்லுவாங்க. நிறைய நிறையா பேருக்கு பிரசனம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேல் அப்படின்னா ஜாதகத்தை விட பிரசனத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பேன். மங்கள பிரசனம்னு சொல்லுவாங்க. இந்த மங்கள பிரசனத்தில் நல்லெண்ணெய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது தீப பிரசனம்னு சொல்லுவாங்க. இந்த தீப பிரசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். நீங்கள் என்னடா தீப பிரசனம்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னால் இந்த தீப பிரசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. இந்த தீபத்தை ஏற்றி வைப்பாங்க. அந்த தீபம் வந்து வடதுபுறமாக சாயுதா இடதுபுறமாக சாயுதா நின்னெறியுதா முன்ன பின்ன இதை கூட உங்களுக்கு பிரசனமாக சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தீபம் சுத்தும், இதை கூட பிரசன்னமாக வைப்பாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேல்னா பிரசன்ன சோழி, இந்த பிரசன்ன சோழி எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு குழந்தையை வர சொல்லுவாங்க. அந்த குழந்தைகிட்ட ஒரு தங்க காசை கொடுப்பாங்க. அந்த தங்க காசை கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் அக்ஷதையோடு அந்த தங்க காசை கொடுப்பாங்க. அந்த குழந்தையை ஃபஸ்ட்டு கிழக்கு புறமாக நிற்பாங்க, வடக்கு புறமாக நிற்க வச்சுட்டு அந்த தங்க காசை கரெக்டாக ஒரு கட்டத்தில் வைக்க சொல்லுவோம். அப்படி வைக்க சொல்லும்போது அந்த குழந்தை எந்த இடத்துல வைக்கிறதோ அது சொர்ண பிரசனம்னு பேர். அந்த சொர்ண பிரசனம் பார்க்கும்போது அது வைக்கும் பொழுது கரெக்டாக அந்த சோழியை வந்து பிரசனம் பார்க்குறத நிறுத்திடுவோம். மூணாக நம்ம பிரித்து வச்சுருவோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு மூணு விஷயத்தை வந்து அதில் பிரிக்கிறோம். அதை வைத்து தான் பிரசனை நம்ம பார்க்கறது. அது தவிர மங்கள பொருட்கள்னு சொல்லுவா, கொண்டு வந்த பொருட்களை வைத்து பிரசன்னம் பார்க்கறது. அந்த பிரசனம் பார்க்கறது சரியா இருக்குமா, 100 இல்லை 1000% சரியா இருக்கும்னு சொல்லுவா. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா ஒரு ஜோதிடர், அதாவது இந்த ஜோதிடர் வந்து கிளம்பும் போது பிரசன்னம், நடந்து வரும்போது பிரசன்னம், உட்காரும் போது பிரசன்னம், அதே மாதிரி நபர்கள் வரும்போது பிரசன்னம், நபர்கள் உட்காரும் பொழுது பிரசன்னம், அவர்களுடைய உடல் அசைவுல ஒரு பிரசன்னம் இருந்துட்டு இருக்கும். இத்தனை விஷயங்கள் பிரசன்னத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோயிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம் வேற, தனியொரு மனிதனுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம் வேற. இவ்வளவு ரகசியங்கள் கொண்ட இந்த கேரளா சோழி பிரசனம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா அதி உன்னதம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சரியான முறையில் பிரசனம் பார்க்குறவா குறைஞ்சது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 7.5 to 8 வருஷம் படிக்கணும். அப்படி படித்தா தான் அதை பற்றி அழகாக தெரிய வரும். இப்போ நான்லாம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்துட்டேன்னா குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு 5 பேருக்கு பார்த்தா பெரிய விஷயம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பிரசனம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இது கோயிலில் நம்ம பார்த்துருக்கோம். திருச்சியில் இடப்பட்ட காலகட்டத்தில் ஒரு கோயிலில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பிரசன்னம் விட்டு இந்த பிரசன்னத்தில் நிமித்தம் மட்டும் 52 நிமித்தம் இருக்குது. 52 நிமித்தம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு சகுனத்துக்கு முக்கியத்துவம் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. சும்மா பிரசனம் பார்க்கணும், சோழியை விட்டு பிரசன்னம் பார்க்கறது கிடையாதுங்க. இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிரசனம். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நல்ல நபர்கிட்ட பார்க்கும்போது துல்லியமான பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்ஃபர்மேஷன் நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். நம்ம கேரளாவில் பயன்படுத்தக்கூடிய சோழி பிரசனம், இந்த பிரசன்னத்தில் வரக்கூடிய பலன்கள் துல்லியமான பலன்களாக இருக்கும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.